பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு கீரையை வச்சு நம்ம பொடி பண்ண போறோங்க. கீரைன் அப்படின்னு சொன்னாவே ஹெல்த் பெனிஃபிட் நிறையவே இருக்குன்னு எல்லோருக்குமே தெரியும். அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா வாத நாராயணன் கீரை அப்படிங்கறதுல அதோட பேர்லயே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், வாத நோய்களை தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹெல்தியான கீரை வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்றது, அதுல இருந்து நம்ம வந்து ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம சூடான சாதத்தோட இட்லி தோசையோட நம்ம தொட்டு சாப்பிடலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாத நோய், முடக்கு வாதம், பக்கவாதம், நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி இருக்கிற எல்லா நோய்களே குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொடியை தான் வந்து இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அது எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லிருந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வாத நாராயணன் கீரை வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வாத நாராயணன் கீரை வந்து மரமா தான் இருக்குங்க. எல்லா பக்கம் ரோட் சைடும் சரி காடுகள்லயும் சரி மரமா இருக்கும். அதுல வந்து ஒரு எல்லோ கலர்ல பூவும் ஒரு பட்டையா வந்து காய் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து புளிய இலை மாதிரி தாங்க இருக்கும் பாக்குறதுக்கு. இதை வந்துட்டு அப்படியே உருவி கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். இதை தண்ணியில போட்டு நல்லா அலசிட்டு ஒரு காட்டன் கிளாத்துல நம்ம வீட்டுக்குள்ளேயே போட்டு காய வச்சுக்கலாம். காட்டன் கிளாத்துல பரவலா போட்டு ஃபேன் போட்டோம்னா ஒரு 2-3 நாள்ல காஞ்சிரும். இப்ப பாத்தீங்கன்னா 2 நாள் முடிஞ்சு 3வது நாள் ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிருக்கு. இது வந்து நிழல்ல தான் நம்ம காய வச்சிருக்கோம். இந்த மாதிரி காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த கீரையை நம்ம பொடியாக்கி வச்சிட்டோம்னா நம்ம சூப்பு செஞ்சு குடிக்கலாம், அல்லது அதுக்கு கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம், அல்லது தோசையில் அந்த பொடியை போட்டு நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி நம்ம இன்னைக்கு வந்துட்டு வாத நாராயணன் கீரை பருப்பு பொடியும் நம்ம செய்ய போகிறோம். ஒரு பருப்பெல்லாம் சேர்த்து இதில் சேர்த்து பொடியாக பண்ணிட்டோம்னா இதை இட்லி தோசை சாதத்துக்கு நம்ம சேர்த்து சாப்பிடலாம். சூடான சாதத்தில் நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்து நம்ம பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது எல்லா விதமான வாத நோய்களும் தீரும்னு சொல்லுவாங்க. அந்த வாத நாராயணன் கீரை பருப்பு பொடி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. வாத நாராயணன் கீரை பருப்பு பொடி செய்ய தேவையான பொருட்கள்: காய வைத்த வாத நாராயணன் கீரை 50 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், பொட்டுக்கடலை 100 கிராம், வரமிளகாய் 20 கிராம், காய வைத்த பூண்டு 25 கிராம், சீரகம் 10 கிராம், மிளகு 10 கிராம், பெருங்காயத்தூள் 5 கிராம், கல் உப்பு 30 கிராம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு இரும்பு வடைச்சட்டியில நம்ம பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியாக வந்துட்டு அந்த வடசட்டி சூட்லேயே நம்ம காய வச்ச கீரையும் போட்டு நல்லா சூடாக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம், அடுத்தது கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம், அடுத்தது பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம், அடுத்ததாக பொட்டுக்கடலை வறுத்துக்கலாம், அடுத்ததாக மிளகு சீரகம் வறுத்துக்கலாம், அடுத்தது உப்பு வறுத்துக்கலாம், உப்பு கூடவே நம்ம வரமிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம், அடுத்ததாக காய வச்ச பூண்டு வறுத்துக்கலாம், கடைசியாக வாத நாராயணன் கீரையை போட்டு வறுத்துக்கலாம். இது ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே வந்து அது நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் பாருங்க, நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு, நுணுக்குனா நுணுங்கிற மாதிரி இருக்கு. இதையும் எடுத்து அதுலேயே சேர்த்துக்கலாம். வறுத்த பருப்பு கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயமாக தான் வறுத்து சேர்த்துக்கலாம். இது தூள் பெருங்காயங்கள் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். எல்லா பொருட்களுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக்கி எடுத்துக்கலாம். பொடி வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டிலில் போட்டுக்கலாம். எப்பயுமே பொடி ஐட்டங்கள்லாம் வைக்கிற பாட்டில் வந்து ட்ரையாக இருக்கணும், அந்த ஸ்பூனும் ட்ரையாக இருக்கணும். இந்த
பொடி வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னர் அல்லது கண்ணாடி பாட்டிலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 3 மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம். நம்ம எல்லாமே ட்ரையான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். எதுவுமே ஃப்ரெஷ்ஷானது கிடையாது, எதுலேயுமே ஆயில் சேர்த்துறது கிடையாது. இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ நம்மளுடைய சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் அல்லது நெய் அல்லது தேங்காய் எது விருப்பமோ அதையும் சேர்த்து பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் ரசம் எது வேணால் சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு சாதம் இது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாளை வந்து நிறைய வியாதிகள் குணமாகும் நம்ம கேள்விப்படுறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முடக்குவாதம், கீழ்வாதம், பக்கவாதம், மூட்டு வலி, சரவாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டு மூட்டுக்கு வலி இருக்குங்க, நீர் கோர்த்து இருக்கும், அந்த நீரெல்லாம் வெளியேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி, இது எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து குதிகால் வலி அப்படின்னா கெண்டைக்கால் வலி வலி இருக்கிற இடத்துக்கு எல்லாமே வந்துட்டு இதை சாப்பிட்றதுனால சரியாகும்னு சொல்கிறாங்க. எதனாலனா வலி எதனால் ஏற்படுது மூட்டுகள்லனா நீர் தேங்காறதுனால தான், கெட்ட நீர் வந்து அங்கே தேங்கிக்கிறதுனால தான் வலி வருது. இந்த சரவாங்கின்னு சொல்லுவாங்க, அதாவது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அந்த வலி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி வலிக்கெல்லாம் வந்துட்டு நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி இயற்கையான ஒரு பாட்டி வைத்திய மாதிரி இந்த மாதிரி நம்ம உணவில் நம்ம எடுத்துக்கும் பொழுது அது சரியாகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு பேரே வந்து வாத நாராயணன் கீரை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை வாதத்தை போக்கக்கூடியது, வாதத்தினால் ஏற்படக்கூடிய வலிகளை தீர்க்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இதை எடுத்துக்கும் பொழுது வந்து நரம்பு பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்த ஓட்டம் சீராகும்னு சொல்கிறாங்க. ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் வலிகள் வராது இல்லைங்களா. அதனால் இந்த கீரையை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பொடியை வந்து இன்றைக்கி நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். இந்த பொடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லா பக்கமும் இந்த மரம் இருக்குதானே எனக்கு தெரியலை. ஏதாவது ஒரு சைடு இருக்குது, ஒரு காடுகள்லையோ இல்லை தோட்டங்கள்லையோ இல்லை ரோட்டோரங்கள்லையோ இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இன்றைக்கி செஞ்சுருக்கக்கூடிய வாத நாராயணன் கீரை பருப்பு பொடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ இருக்கிற காலம் வந்து மழைக்காலமாக இருக்குது, குளிராக இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு காலையில் 11 மணிக்கும் சரி, ஈவினிங் 4 மணிக்கும் சரி, நம்ம ஏதாவது சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் வேலைக்கு போகிறவங்களும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் எந்த தொழிலுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த டைமில் சூடான பஜ்ஜி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டு அவங்களோட பசியை பொக்கிக்குவாங்க. அதுவும் சூடாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அந்த சூடான பஜ்ஜியை நம்ம வீட்டிலேயே 5 நிமிஷத்தில் எப்படி செய்யறது நம்ம பார்க்க போகிறோம்.